நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷனில் தற்போது ஒளிபரப்பாகி வருகிறது. சாதனைகளை படைக்க இளைஞர்களின் உள்ளங்களை ஊக்குவிப்பது மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று கடற்படை சார்பில் நடத்தப்பட்ட G20 திங்க் என்ற வினாடி வினா போட்டியின் இறுதிச் சுற்றில் பங்கேற்றவர்கள் மத்தியில் குடியரசு துணைத் தலைவர் தன்கர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாடு வளமான எதிர்காலத்தை அடைய இளைஞர்கள் தங்களது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது அவசியம் என்றார். ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தலில் 74% வாக்குகள் பதிவாகியுள்ளன. டிசம்பர் 3 வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதனிடையே தெலங்கானா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. தொழில்நுட்பத் துறையில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் வர்த்தக மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாடு பொருளாதார வளர்ச்சியடைய சமூகத்திலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார். உத்தராகண்ட் மாநிலத்தில் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியுள்ள 41 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் செங்குத்தாக துளையிடுவதற்கான மாற்று முயற்சிகளை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். தில்லியில் 15 முன் நிகழ்ந்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் சௌமியா விஸ்வநாதன் கொலை வழக்கில் குற்றவாளிகளான 4 ஆயுள் தண்டனை விதித்து தில்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மற்றொரு குற்றவாளிக்கு 3 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெறாத ஆவணமாக உள்ளதாக தமிழக ஆளுநர் R.N. ரவி பேசியுள்ளார். சென்னை பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அரசியலமைப்பு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நமது அரசியலமைப்பு சட்டம் தீண்டாமையை ஒழிப்பதாக இருக்க வேண்டும் என்றும் அனைவருக்குமான சமத்துவம் கொண்டதாக அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 2047 இந்தியா வளர்ந்த நாடாக உருவெடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் மத்திய அரசு செயல்படுகிறது என்று மத்திய இணையமைச்சர் L.முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம், விவசாயிகள் சன்மானம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட 14 திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் விதமாக பாரத் சங்கல்ப் யாத்திரை தொடங்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் L.முருகன் தெரிவித்தார். மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால்தான் ஏழை எளிய மக்களுக்கு அரசின் திட்டங்கள் முழுமையாக சென்றடையும் என்று மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்கார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள CIT தொழில்நுட்ப கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி என்பது மாணவர்களின் வாழ்க்கைக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் சவால்களை தீர்க்க வழிவகுக்கிறது என்று கூறினார். துறையூர் நகராட்சிக்கு மட்டும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி 109 ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும், இவை அனைத்தும் 100% மத்திய அரசின் நிதியாகும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூரில் என் மண் என் மக்கள் யாத்திரையில் அண்ணாமலை பங்கேற்று பேசினார். அப்போது தமிழகத்தில் அரசு வேலை பார்க்கும் அதிகாரிகள் கூட கையில் துப்பாக்கி வைத்துக் கொண்டு வேலை பார்க்கக்கூடிய அவலநிலை நிலவுவதாக கூறினார். திருவண்ணாமலையில் இன்று மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இன்று கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவதையொட்டி அங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது.